ஏனைய சமுதாயங்களை விட்டும் இஸ்லாமிய சமுதாயம் வேறுபடுவதே வித்தியாசப்படுவதே மறுமையின் நம்பிக்கையில்தான். உலகில் 400 கோடி மக்கள் மறுமை வாழ்வை நம்புகிறார்கள். மரணத்துக்கு பின்னர் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புகிறார்கள். ஆனால் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மர்மை நம்பிக்கையில் பிரயோஜனம் இருக்கிறது. முஸ்லிம் சமுதாயத்தினுடைய மர்மை வாழ்வினுடைய நம்பிக்கை உலக வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது. 7 ஜென்மம் என்று சொல்வார்களே, 7 ஜென்மங்கள் மனிதர் வாழ்வதாக சிலர் நம்புகிறார்கள். முதல் ஜென்மத்தில் பாவம் செய்தால், அநியாயம் அட்டுழியங்கள் செய்தால் அடுத்த ஜென்மத்தில் நாயாக பிறப்பார். கூர்ந்து கவனித்தால், ஆழ்ந்து யோசித்தால் இந்த நம்பிக்கையில் எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஜென்மத்தில் மனிதனாக இருக்கக்கூடியவன் அடுத்த ஜென்மத்தில் நாயாக இருந்தால் என்ன, பூனையாக இருந்தால் என்ன, எல்லா தவறையும் செய்துவிட்டு கடந்து போய்விடுவான். இதே நேரம் ஒரு முஸ்லிமுடைய மறுமை நம்பிக்கை என்பது மிக வித்தியாசமானது. நான் வஃபாத்தாகினால் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த கபருடைய வாழ்க்கை சுவர்க்கமாக அல்லது நரகமாக இருக்கும். அதற்கு பின்னர் மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹு தஆலாவுடைய கேள்வி கணக்கு, அது பயங்கரமாக இருக்கும். அதற்கு பின்னர் அழிவே முடிவே இல்லாத சுவர்க்கம் அல்லது நரகம். இந்த நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உலக வாழ்வை கட்டுப்படுத்தும். கிறிஸ்தவ சமுதாயம் கூட மர்மை வாழ்க்கையை பற்றி பேசும் போது தண்டனைகளை பற்றி பேச மாட்டார்கள், கிடைக்கக்கூடிய வெகுமதிகளை பற்றி தான் பேசுவார்கள், இன்பங்களை பற்றி தான் பேசுவார்கள், தண்டனைகளை பற்றி பேச மாட்டார்கள். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, மர்மை வாழ்வினுடைய நம்பிக்கையை அல்லாஹு தஆலா தன்னோடு இணைத்து சொல்கிறான். அல்லாஹுவை ஈமான் விசுவாசம் கொள்ள வேண்டும், இறுதி நாளையும் விசுவாசம் கொள்ள வேண்டும். இன் குன்தும் துஃமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நீங்கள் விசுவாசம் கொண்டால். குர்ஆனுடைய பல இடங்களில் அல்லாஹு தஆலா இவ்வாறு சொல்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹுடைய நம்பிக்கையோடு மர்மையின் நம்பிக்கையையும் பல தடவைகள் இணைத்தே சொல்லியிருக்கிறார்கள். மன் கான மின்கும் யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், உங்களில் யார் அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்புவாரோ. பல இடங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொல்லியிருக்கிறார்கள். காரணம், மறுமையை ஒருவன் மறுத்தால் மறுமையில் அல்லாஹுவை சந்திப்பது என்பது இல்லை என்பதை மறுக்கிறான். அல்லாஹுடைய சந்திப்பை மறுத்தால் அல்லாஹ் இல்லை என்று அவன் மறுக்கிறான். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, அன்பானவர்களே, அல்லாஹுவை விசுவாசம் கொள்வதை அதற்கு பின்னர் மறுமை வாழ்வை விசுவாசம் கொள்வதை குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி தருகிறது. மறுமை வாழ்வை ஒருவன் மறுக்கிறான், ஆனால் அல்லாஹ்வை ரப்பாக இறைச்சவனாக ஏற்றுக்கொள்கிறான், அவன் முஸ்லிமே இல்லை, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். மறுமை வாழ்க்கையை நம்பினால்தான் அவன் முஸ்லிம், மறுமை வாழ்க்கையை நம்பினால்தான் அவன் மூமின். அன்பானவர்களே, முழு உலக நாடுகளிலேயும் இஸ்லாமிய சட்ட திட்டங்கள் 100க்கு 100 அமல்படுத்தப்பட்டால், உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற நீதமான ஆட்சியாளர்கள் முழு உலகத்தை ஆண்டாலும் அல் அதுலுல் காமில், பூர்த்தியான நீதத்தை உலகத்தை நிலைநாட்ட முடியாது. முழு உலகத்திலேயும் இஸ்லாமிய சட்டம் அமல்படுத்தப்பட்டு நீதமான ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தாலும் குற்றமற்றவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், பேச்சு திறமையுள்ளவர்கள்
தண்டனையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள். பணம் உள்ளவர்கள் டேலண்டான திறமையான லாயர்ஸ்களை பணம் கொடுத்து வாங்கி அந்த குற்றத்தில் இருந்து அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். உண்மையான நீதம் அது மஹ்ஷருடைய மைதானத்தில். நீதிபதி ஜட்ஜ் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபஹுடைய தொழுகை தொழுவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கத்தியால் குத்தப்படுகிறார்கள். அஸ்ஸலா அஸ்ஸலாம் தொழுகை தொழுகை தொழ வேண்டும் என்று தொழுகையை நிறைவேற்றினார்கள். தொழுந்ததற்கு பின்னர் கேட்டார்கள், என்னை யார் குத்தினார்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளங்கிக் கொள்ள விரும்புகிறார்கள், குத்தியது ஒரு முஸ்லீமா முஸ்லீம் அல்லாதவரா? பொதுவாக ஒரு இஸ்லாமியர் ஹலீஃபாவாக ஆட்சி பீடத்தில் இருக்கும் பொழுது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அதிருப்தி காணப்படும், அவரை அங்கீகரிக்க மாட்டார்கள். ஒரு முஸ்லீம் இவரை குத்தியிருந்தால் அவன் என்னை வெறுக்கக்கூடிய அளவுக்கு நான் அவனுக்கு என்ன அநியாயம் செய்துவிட்டேன்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பயம் அதுவாகத்தான் இருந்தது. கேட்டார்கள், யார் என்னை குத்தினார்? சொன்னார்கள், இப்னுல் முல்ஜிம் அபு லூலு என்பவன் தான் உங்களை குத்தினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யஜ்அல் ஷஹாதத்தி பியதி முஸ்லிம், எனது ஷஹாதத்தை முஸ்லிமுடைய கரத்தால் நிறைவேற்றாத அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவுடைய நேரம் தனது ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை சுற்றி பார்ப்பது வழக்கம். ஒரு நாள் சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வீட்டில் தாய் தனது பிள்ளைக்கு பால் மறக்கழிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அடுத்த நாள் தனது மஜ்லிஸுக்கு அந்த பெண்ணை அழைத்தார்கள். கேட்டார்கள், ஏன் நீ உன்னுடைய பிள்ளைக்கு பால் மறக்கடிக்க முயற்சி செய்கிறாய்? அந்த பெண் சொன்னால், அமீருல் முஃமினீன் அவர்களே, பால் மறக்கடிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தினால் பால் கிடைக்கிறது. அதனால் இந்த பிள்ளைக்கு நான் பால் மறக்கடிக்க முயற்சி செய்கிறேன். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏவினார்கள், பிறந்த ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தினால் பால் கொடுக்க வேண்டும், பால் மறக்கடிக்கப்பட வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல என்ற சட்டத்தை ஏற்றினார்கள். இவ்வளவு நீதமாக நடந்த உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவ்வளவு நீதமாக ஆட்சி அதிகாரம் செலுத்திய உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் உங்களுக்கு ஆட்சி செய்வதெல்லாம் தீர்ப்பு வழங்குவதெல்லாம் வெளிரங்கத்தை வைத்துதான், வஹ்ய் என்பது முற்று பெற்று விட்டது, நான் வெளிரங்கத்தை வைத்து தான் உங்களுக்கு சட்டம் சொல்கிறேன், நீதி வழங்குகிறேன். உள்ரங்கத்தை அறிந்தவன் அல்லாஹ். உண்மையான நீதத்தை இந்த பூமியில் நிலைநாட்ட முடியாது. பலர் அவர்கள் குற்றம் செய்துவிட்டு தப்பித்து விடுவார்கள். இது உலக நியதி, காலாங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய நாட்டில் ஒரு அனாதை பெண் திருமணம் செய்கிறாள், ஒரு பெண் குழந்தை கிடைக்கிறது, கணவன் விட்டுவிட்டு சென்று விட்டான், தாயும் மகளும் தனியாக வீட்டில் இருக்கிறார்கள். அந்த பெண் கற்பழிக்கப்படுகிறாள், கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். அந்த பெண்ணுடைய பிள்ளை வளர்ந்து ஆளாகிறது, அந்த பிள்ளை திருமணம் செய்கிறது, அந்த பிள்ளையும் கற்பழித்து கொலை செய்கிறார்கள். தாயுடைய கொலைக்கு நீதம் கிடைக்கவும் இல்லை, மகளுடைய கொலைக்கு நீதம் கிடைக்கவும் இல்லை, நீதம் கிடைக்கவும் மாட்டாது. ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த தவறை செய்தது. இவர்களுக்கு நீதி வழங்கக்கூடியவன் யார்? எப்போது இவர்களுக்கு நீதி வழங்கப்படும்? மஹ்ஷருடைய மைதானத்தில் அல்லாஹ் நீதி வழங்குவான். இந்த பூமியில் எத்தனை ஆட்சியாளர்கள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் அநியாயம் செய்கிறார்கள், பதவிக்காக ஆட்சிக்காக ஒரு சமுதாயத்தை அளிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் தண்டிக்கப்படவில்லை, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பூமியில் நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு
தண்டனை கொடுக்க கூடியவன் யார்? அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் பிடித்தால் அந்த பொடி பயங்கரமாக இருக்கும். உலக வாழ்க்கை என்பதே ஒரு சோதனை களம். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு எல்லா தண்டனையும் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. தண்டனை அது மௌத்துக்கு பின்னர் தான். ஜட்ஜாக அல்லாஹ் இருந்து தீர்ப்பு வழங்குவான். அந்த தீர்ப்பில் எந்த ஒரு பிழையும் இருக்க மாட்டாது.